என்னங்க வந்ததும் வராதுமா எங்க போறீங்க? நான் எங்கேயோ போவேன், அத கேட்க நீ யார்? நான் உங்க மனைவி. மனைவி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? புருஷனுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் எப்படி மனைவி சொல்லிக்கிறேன்? நமக்குள்ள இருந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ முடியாது. என்னங்க என்ன ஒதுக்கிட்டு போற அளவுக்கு நான் என்ன ஒழுக்கம் கிட்ட போயிட்டேன்? நீ ஒழுக்கம் கிட்டவே இல்லதான், ஆனா நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத இனிமேல் உங்க கூட நான் வாழ்ந்தேன்னா என்னை யாரும் மனுஷனா மதிக்க மாட்டான். நான் செஞ்ச தப்புதாங்க, ஆனா அதனால அவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு வரணும் அப்ப எனக்கு தெரியாம போச்சுங்க. தெரியாம போச்சு ஏ மல்லிகா, தெரியாம விட்டுட்டேன் உயிரே, அத திரும்புவானா வராது, போனது போனதுதான். இப்ப ஒரு வக்கீல பார்த்து உதாகரத்து வாங்கிட்டு உனக்கு சேர வேண்டிய தீவிரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க மனைவிக்கு வழி சொல்லிட்டீங்க, ஆனா உங்க மகளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? தாய் சாப்பிடுற மருந்து குழந்தைய குணப்படுத்தும், அதே போல தாய்க்கு கொடுக்கிற விஷம் குழந்தையும் கொண்டுடுங்க. என்ன ஒதுக்கி வைக்க சாக்கல, குழந்தைய ஒதுக்கி வச்சிருக்கு. குழந்தை நீ கவலைப்படாத, அவளை நான் காப்பாத்துறேன். அது உங்களால நிச்சயமா முடியாது. நாளைக்கு அவன் வளர்ந்து நிற்கும் போது வந்து பாக்குறவங்க எல்லாம் தாயா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தாலையை காய்க்கு கொடுத்து போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுங்க. ஆசைய தீபான்னு பேர் வச்சுங்க, அது எரிய விடாம நீங்களே அணைச்சிடாதீங்க. இந்த குழந்தைக்காகவாது என் குற்றத்தை பண்ணுச்சு, நீங்க என்னோட சேர்ந்து வாழணுங்க. பிள்ளைய கள்ளி விட்டு அதை காட்டி பிச்சை எடுக்கிற தெருவில் தான் பார்த்துருக்கிறேன், இப்ப வீட்டிலேயே பாக்குறேன். ஆல் ரைட், என் பெண்ணுடைய வாழ்க்கைக்காவது நான் கூட வாழ்றேன், ஆனா கடைசி வரைக்கும் வாழ்ந்துடும் நினைக்காத. என்னைக்கு தீபாவோட கல்யாணம் நடந்து முடியுதோ அன்னைக்கே நம்ம உறவு முறிஞ்சிடும். இதுக்கு சம்மதம் நான் சொல்லு, அது வரைக்கும் சகிச்சுட்டு உங்களை வாழ்ந்து தொலைக்கிறேன். என் மக வாழ போகும்போது என் வாழ்க்கை போயிடுமா? ஆமா, கொலை குற்றவாளி கர்ப்பிணியா இருந்தா அவ குழந்தைக்காக தண்டனை தள்ளி போடுறதில்ல, அது மாதிரி இப்ப தண்டனை தள்ளித்தான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், அவளுக்கு வயசு வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம பிரிய போறோம்ன்றது எந்த காரணத்தை மட்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னா போதாது, குழந்தை தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த ரங்கம்
வேலைக்காரன் முதலாளிக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது முடியற வரைக்கும் ஐயா முன்னாடி யாரும் போகப்படாது. ஏன் அப்படி? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சாதாரண நிலையில இருக்கிற போது அந்த வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போற போது அவருடைய சொத்தை எல்லாம் ஐயா பேருக்கு எழுதி வச்சு பெரிய பணக்காரர் ஆக்கி போட்டாரு. அந்த நிலையோட அவர் முகத்துலதான் எந்திரிச்ச உடனே முடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும். சம்பளத்தோட போனஸ் வர போது என்ன செய்ய போற? என் பொண்டாட்டி கண்ணம்மா கழுத்துக்கு செயின் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க போறியா? பட பட புழைக்க தெரியாதவனே. அதை விட அந்த பணத்தை பேங்க்ல போடு. அவங்கதான் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுப்பாங்க. பொண்டாட்டி நம்புனா பின்னால அவஸ்தை தான். நான் அனுபவிச்சு சொல்றேன். தீபா எழுந்துச்சா? காலையில எழுந்து படிக்கிற மூக்குள்ள போன குழந்தை இன்னும் திரும்பி வரலீங்க. ஏதாவது ஹோம்ஒர்க் செய்துப்பா, நான் கூப்பிட்டேன் வரச்சு. தீபாமா வா கண்ணம்மா. இவ்வளவு நாளா நான் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்னமா சொல்ற? இத்தனை நாளா பிராஹுக்க நானே போட்டுட்டு இருக்கேன். அது என்ன தப்பு? தப்புதான். அத யாராவது தான் போட்டு விடணும் அப்படின்னு யார் சொன்ன? அதோ அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. சரிதான் ஐயா, ஹோம் ஒர்க் இதுதானா? பாருமா, அதை எல்லாம் நீ படிக்க கூடாதுமா. ஐயா கூப்பிடறாரு, போம்மா. தீபா இன்னைக்கு ஒண்ணு அந்த இந்த பாய் பண்ணி வாங்கிக்க. எவ்வளவு தரப்பறீங்க? போன மாசம் எத்த? அது உனக்கு போதல. ஆமா டாடி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாச கடைசியில என் கோட் பாக்கெட்ல இருந்து பணம் எல்லாம் காணாம போச்சுல, அதுல இருந்தா கண்டுபிடிச்சேன். அதனால 300 ரூபாய் வாங்கி. ஹலோ, நான் தங்கதுரை பேசுறேன். இந்த மாசம் உனக்கு சேர வேண்டியது தீபா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். வாங்கிக்க. என்னது? மாசா மாசம் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஜீவனாம்ச பணம். ஏம்மா என்னமோ மாதிரி இருக்கீங்க. கடுமையான வார்த்தைகளை கேட்கும் போது யாரோ என்ன சாட்டையான அடிக்கிற மாதிரி ஒரு பிரமம். மம்மி அப்பா 150 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. இந்த பணம் உனக்கு எப்படி போதும்? நீ ஏமா கூட கேட்க கூடாது. கொடுக்கறதையே நிறுத்தணும்னு நான் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிறேன். நீ வேற கூட கேட்க சொல்ற. இந்த பணம் நான் செலவு பண்ண போறது இல்லம்மா. ஹாய், எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அஃபினிட்டி. அப்பா செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அம்மா செலவழிக்கிறது இல்ல. அப்பா அம்மானா இப்படித்தான் ஒத்துமையா இருக்கணும். சிற்பிகளின் சிலைகளுக்கே சவால் விடக்கூடிய சிங்காரமான கால்களுக்கு நீ சொந்தக்காரி ஆயிடுவ. Not like that. Lean back. That's good. Hello. எத்தனாவது சிட்டிங்? 12th சிட்டிங் சார். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல ஷேப் வந்துடும். அப்புறம் பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம் இவ பெரிய சோதனை ஆயிடுவேன். பரவாயில்லைங்க, நான் கூட
பார்த்துட்டாங்க. ஆனா போற இடத்துல தப்பா நினைச்சுக்குவாங்களேன் எழுதுறது இல்ல. நீங்க சொன்னா நான் எழுதிக்கிறேன். கொஞ்சம் போடலாம். இந்த உதடு சாயங்களா? அது மட்டும் வேண்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஓவர். யார் சொன்ன? நான் சொல்றேன், உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா ஏற்கனவே கொஞ்சம் சரியா இருக்கீங்க. இருக்க கூடாதா? இருக்க கூடாது. இருக்க வேண்டிய மனுஷம் 36 கொஞ்சம் எப்படி வரீங்களா? நான் வீட்டு வேலை பாக்குறவன். இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பாத்த டைத்து போட்டு எடுக்கிற மாதிரி எழுதுறீங்க? எடுங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட பைத்தியங்கள். அவங்க உங்க ஊர்ல இருந்துதான் வேலைக்காரி வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீயோ வண்ணாரப்பேட்டை. ஊருங்களா? நீங்க அட்ரஸ் கொடுங்க, நான் சமாளிக்கிறேன். என்னங்க உங்க சித்தப்பா மகன் தண்டபாணிக்கு இந்த வீட்டுல ரொம்பதான் இடம் கொடுத்துட்டீங்க. தஞ்சாவூர் காரணங்களை எப்பவும் தகராறுதான் பண்ணுவானுங்க. என்ன சொல்றான்? நம்ம பசுமாடு வாங்கணும் முடிவு பண்ணோம்ல, அவரு தஞ்சாவூர் பசுமாடு தான் வாங்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. தஞ்சாவூர் மாடே ஒத்த கால தாண்டி நிக்கும். இந்த கோயம்புத்தூர் கோதண்டம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து காங்கேய பசுதான் இந்த வீட்டுல வந்து நிக்கணும் சொல்லி போட்டேன். இந்த மதுரக்காரி மரகத உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து மேலூர் பசுமாடுலாம் இங்க வந்து நிக்கும். கம்பிட்டேன் உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கிறேன். அதுக்கும் எங்க பக்கத்து திண்டுக்கல் செருப்பு நல்லாவே இருக்குங்க. எங்க ஊர் கோயம்புத்தூர் செருப்பால தான் அடிச்சுப்பேன். நீ யாரு கேக்குறதுக்கு? பேச்சு பசுமாட்டுல ஆரம்பிச்சு செருப்புல வந்து முடிஞ்சிருக்குது. இந்த கோயம்புத்தூர் மதுரை புத்தியே இவ்வளவுதான். இது தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. என்னடாவும் அதிகாரம் இங்க தூள் பறக்குது. இந்த முந்திரி கொட்ட வேலை எல்லாம் இங்க நடக்காது. கோயம்புத்தூர் மாடுதான் இங்க வந்து நிக்கும் சொல்லி போட்டேன். இந்த வீட்டுல இன்னொரு கோயம்புத்தூர் மாடு எதுக்கு? அதான் நீங்க ஒருத்தர் இருக்கீங்களா போதாதா? சொந்த தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஒண்ணு விட்டு தம்பிக்கு ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க. ஏண்டா தஞ்சாவூரா மதுரகாரியை நிக்க வச்சுக்கிட்டு என்ன மாடுகடுன்னு அவமரியாதையா பேசுறியா? பின்னா என்ன பத்தி என்ன வேணும்னாலும் பேசிட்டு பொறுத்துக்கிறேன். என் தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். ஏன் வெட்டி பேச்சு? கோயம்புத்தூர் மாட்டுக்கு இப்பவே நான் தந்தி கொடுக்க போறேன். மதுரை மாட்டோட ட்ரங்கால பேசுறேன். தஞ்சாவூர் மாட்டை நேர போய் பார்த்து பேசி தாஜா பண்ணி கூட்டுன்னு வந்து வீட்டுல மனுஷாலே காணா. மதுரை நாங்க, கோயம்புத்தூர் நாங்க, தஞ்சாவூர் நாங்க, ஐயன் ஜினோனுக்கு இது அர்ஜென்ட். சென்ட் காங்கேயம் கவு. ஐயா அப்படி யாரு நீங்க? கோயம்புத்தூர் ஐயா கும்பிடுறானுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கானுங்க. நம்ம ஊரு ஏமணி? நம்ம ஊர் பசுவ பத்தி என்ன நினைக்கிற நீ? ஐயோ நம்ம ஊர் பசு மாட்டுக்கு என்னங்க? நாலு காலம் ஒரு வாழை ரெண்டு கொம்பு, வேற எந்த ஒரு பசுக்கும் இதெல்லாம் இருக்குது. ஐயோ இந்த பாயிண்ட் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா இந்த தஞ்சாவூரிய மதுரைய உடச்சு போட்டிருப்பேன் நானு. அதையா இந்த தஞ்சாவூர் மதுரை? தஞ்சாவூர் என்ற சித்தப்பா மகன், மதுரை என்ற பொண்டாட்டி. ஆமா நீ எங்க வந்த? நம்ம வீட்டுல ஒரு வேலை காரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் பொண்ணை வேலைக்கு வச்சுட்டா நமக்கும் ஒரு பக்க பலமா தான் இருக்கும். ஆனா உன்னை நான் வேலைக்கு வச்சுட்டா இந்த மதுரையும் தஞ்சாவூரும் ஏக தகராறு பண்ணுமே. ஐயா அதுக்கு என்னங்க? நான் பல ஊர் தண்ணி குடிச்சவனுங்க, எல்லா பாஷையும் எனக்கு சாரசமா வரும். அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்க ஊருன்னு சொல்லி ஒட்டிக்குவேனுங்க. பல ஊருக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தா தகராறுதாங்க. அதை ஏன் கேக்குற? ஒரு பசுமாடு வாங்குற விஷயத்துல இங்க வெட்டு குத்தே உள்ள போறது. அங்க பாரு மதுரக்காரி மேலூர் மாடு போனும் டங்கால போடுறா. தஞ்சாவூருக்காரன் நேரடியா போய் மாடு பிடிக்க போறேன்னு சொல்றான். கோயம்புத்தூர் தோத்து போச்சு. கவலையே படாதீங்க, காங்கேயத்து மாட்ட கொண்டா இந்த வீட்டுல கட்டல. நான் கோயம்புத்தூர்காரி இல்லீங்க. ஹலோ அம்மா, கும்பிடுறேன். ஆத்தா யாரு? நான் மருதையில இருந்து வந்திருக்கிறேன். அட அம்மூர் புள்ள, எங்க வந்த? அம்மா வீட்டுல ஒரு வேலை காலி இருக்குதுன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்தேன்? ஒரு கோயம்புத்தூர்காரங்க வீட்டுல வேலை பார்த்தேன். அந்த வீட்டுக்காரர் என்ன ஒண்ணு உன் கைய புடிச்சு வச்சுட்டானா? நீங்க ஒண்ணு நம்ம ஊரையில புடிச்சு விடுத்துட்டேன். அப்போ கோயம்புத்தூர்கார பொம்பளை எல்லாம் உழப்பாளிகளாம், நம்ம மதுரக்காரி எல்லாம் மேனா மினிக்கியா. உங்களை பார்த்தா மேனா மினிக்கினா? சும்மா விட்டு சும்மா விடுவாள் அந்த மதுரக்காரி. விட்டே ஒரு அரை நான் கொடுத்தேன், ரெண்டு கடவா பொண்ணு கீழே விழுந்துருச்சு. சப்பாத்து மதுரை மனத்தை நீ காப்பாத்திட்டேன். இந்த வீட்டு கேட்ட வேலைக்காரி நீதான். ஆனா ஒண்ணு, எங்க வீட்டுக்காரரும் கோயம்புத்தூர் தான். ஏதாவது எசை விசுகா நடந்துகிட்டா கூட
அவங்க கடவாப்பல்ல கைகிடாதே. அவங்க மூஞ்சில ஒழுங்கா இருக்கிறது அந்த கடவாப்பல்லு ஒண்ணுதான். ஏன் மிச்ச பல்லையில நீங்க தட்டி புட்டீங்களா? நம்ம ஊர் பசுமாட்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ஊர் பசுமாட்டுக்கு என்னத்தா? நாலு காலு, ஒரு வாலு, ரெண்டு கொம்பு, வேற எந்த ஒரு பசுக்கு இதெல்லாம் இருக்கு? இது அந்த தஞ்சாவூர்காரருக்கு தெரியலையே. அடியாத்தே, இதுதானே அந்த தஞ்சாவூர் கரவுகள? கொடுமை சொல்ல வேண்டாம். என்ன அற்புதமா பாடுறீங்க! மாயவரத்துக்கு பக்கத்துல வரலாறு பாருங்க, அதாங்க நம்ம சொந்த மெட்ராஸ் உங்களுக்கு வண்ணார பேட்டை தெரியுமா? எனக்கு அம்மா பேட்டை தான் தெரியும். வீட்டுக்குள்ள ஒரு கழுத நுழையறதா இருந்தாலும் அது தஞ்சாவூர் கழுதையா தான் இருக்க முடியும். தஞ்சாவூர் மாடு வராட்டி எனக்கு கவலை இல்ல, கோயம்புத்தூர் மாடோ மதுரை மாடோ இங்க வந்துட கூடாது, அதுக்கு வழி பண்ணுவியா? அவ்வளவுதானே, மாட்டு பாலே வேண்டாங்க. இந்தாங்க 500 ரூபாய் இருக்கு. 500? அப்ப நாங்க வர்றோமா? அவங்க 200 ரூபாய் தானே கேட்டாங்க, நீ எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? காவல்காரனுடைய சம்பளத்துல கருமித்தனம் பண்ணா களவு அதிகமாயிடும். அவங்க என்ன காவல் காத்தாங்க? என்னத்தான், போன மாசம் என்ன ஒருத்தன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போனானே, அவன் ஹோட்டல்ல தூட்டு போட்டு தூங்கினான், தெரியுமா? ஆமா, அவன் தற்கொலை செய்துட்டு தான் சொன்னேன். பேப்பர்ல கூட அப்படிதானே போட்டிருந்தான். அதுதான், எனக்கு 2000 வரைன்னு சொன்னான், 1000 தான் கொடுத்தான். மீதியை கேட்டேன், போடி உனக்கு இது போதும்னு சொல்லி கேவலமா பேசி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எனக்கு ஆத்திரமும் அவமானமும் தாண்டல, இந்த ஜம்பு மாயாண்டி கிட்ட சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டாங்க, அவனை தூக்கல போடுங்கடானு கோபத்துல சொன்னேன். சொன்னதே அப்படியே செஞ்சிட்டானுங்க. ஐயோ, பொலியே செய்துட்டாங்களா? இவங்க நம்ம இடத்துக்கு வரப்படுறதே தப்பு. நீ புரியாம பேசுற ஜிம்மி. தங்கம் விக்கிற இடத்துல கூட காவல் இல்லாம இருக்கலாம், ஆனா பெண்மை விக்கிற இடத்துல காவல் அவசியம் தேவை. நான் எங்க போனாலும் இந்த ரெண்டு பேரும் என்ன நிழல் போல தொடர்ந்து வருவாங்க, அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். அவர் என்ன கேட்டாரு, ஏன் தனியா வந்து படுக்கிறாரு? எனக்கு தெரியாதுமா. அப்ப நீ வந்து சிரிச்ச? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சார், சார், want to keep quiet. சந்தேகப்படாம இருக்க, நான் தான் பஞ்சாங்கத்தோட அட்டையை போட்டேன். ஏய், சீக்கிரமா பாக்கலாண்டி, இருடி. ஏய்,
புத்தகம் கிடைச்சிட்டாப்ல இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்றீங்களா? நான் இதை பரட்டி கூட பாக்கல. இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இது உங்களுக்கு வேணாமா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எதுக்கு? இதான் என்னோட தொழில். ஐயோ, இதுதான் உங்க தொழிலா? வாங்கடி போலாம். சட்டவிரோதமான புத்தகமாச்சு. நான் விளையாட்டுக்காக சொன்னேன், ரெண்டு கட்டா நிஜமாவே வாங்கியிருக்கேன். தம்பி, இப்படி கொஞ்சம் வா, வா, வா. வண்டியா, நானும் ரொம்ப நேரமா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுங்க எதையோ மறைச்சு மறைச்சு படிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடுதுங்க. என்ன தப்பான புத்தகம் ஒண்ணு இல்ல, பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் பஞ்சாங்கமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். பருவமழையை பத்தி பார்க்கணும். இதுல பருவத்தை தான் பார்க்க முடியும், மழையை பத்தி பார்க்கணும்னா மானத்தை தான் பார்க்கணும். பாத்தியா பாத்தியா, உனக்கு பஞ்சாங்கமே பார்க்க தெரியாதுங்கிறத காட்டிவிட்ட. பாத்தியா பொண்ண, நான் பாக்குறேன். இப்ப ராகுகாலம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. என்னத்த ராகுகாலம், நான் எல்லா காலத்தையும் பார்ப்பேன். ஹலோ, யார் முதல்ல பேசுறது? நான் அப்ப பேசுறேன். ஆள் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியா இல்லையா? உயிர் போயிட்டு இருப்பாங்க. I am terribly nervous. என் உடம்பெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு சார். என்னப்பா, நான் கேட்டதை கொடுத்துருந்தாரா? ஆமா சார், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். சரியான சமயத்தில் கொண்டாந்து. கொஞ்சம் லேட் ஆயிருந்த என் உயிரே போயிருந்திருக்கோம். அதிகமா குடிக்க கூடாதுக்காக நான் ஸ்டாக் அதிகம் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னமோ அர்த்தம், ஒரு கடையும் இல்லைன்டா. கொஞ்ச நேரத்தில் நான் பட்ட பாடு கேட்டாப்ப தெரியும். மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக இதை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது மருந்தே தான். ராத்திரி இதை குடிக்காம படுத்தேன், விடியறதுக்குள்ள ஜன்னி கண்டு செத்தே போவேன். மாணிக்கம், சாப்பாடு எடுத்து வை. போதும் போதும், சரியான ராகால நீ இவ்வளவு தோத்தப்பட்டதா? எப்படி தீயறது? என்னால முடியாது, இவ்வளவு வேஸ்ட். அம்மா, ஐயா வச்ச மிச்ச சோத்தை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை, அதுக்காக கொஞ்சம் அதிகமா போட்டா அவர் என்னை கோவிச்சுக்கிறாரும்மா. அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற பாக்கியம் அவரை வச்சுட்டு போற எச்சு சோத்துலதான் பாருக்கு. ஓஹோ, எவ்வளவு நாள் நடக்குது இப்படி? எனக்கு மூளையே குழம்புதே. கோயம்புத்தூர்காரன் பக்கத்துல உட்காந்து அப்படிதான் மூளை குழம்பு.
இந்த கோயம்புத்தூர் மில்ல பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? மாசத்துல 30 நாள்ல 28 நாள் ஸ்ட்ரைக் மில்ல இழுத்து மூடிடுவா. தள்ளி உட்காருங்க. பாக்கி இருக்கிற 2 நாள்ல ஒரு நாள் யூனியன் தேர்தல், இன்னொரு நாள் வெற்றி விழா. இன்னும் தள்ளி உட்காருங்க. இந்த லட்சணத்துல 30 லட்சம் ரூபாயை கொண்டு போய் நீங்க மில்லுல போட்டீங்க, சிங்கப்பூருக்கு திரும்பி கப்பல்ல போக முடியாது, தண்ணியில விழுந்து நீஞ்சுகிட்டே தான் போகணும். அதுக்கும் கோயம்புத்தூர்ல முடியாது, தஞ்சாவூர் தான் வரணும். கோயம்புத்தூர் வச்சு போச்சு, தண்ணி கிடையாது. பவானில நிறைய தண்ணி ஓடுதே, வத்தி போச்சு. தஞ்சாவூர் மட்டும் வத்தலையா? நாளைக்கே மழை பெஞ்சிரும். நேத்தே மழை பெய்தாச்சு, பத்திரிகை நியூஸ் அப்பா. இது ஒரே பொய் பத்திரிகை, கொஞ்சம் கூட நம்பாதீங்க. தஞ்சாவூர் தகுடு தத்தம் தான் எங்கிட்ட வச்சுக்காதே. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன எங்கதான் செட்டில் ஆலாம்னு சொல்றீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. சொல்லுங்க. 30 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லா போங்க, காவேரி பாசனமா பார்த்து அப்படி ஒரு 40 ஏக்கரா நிலத்தை வாங்கி போடுங்க. நெல்லுக்கு பதிலா பொன்னா விளையும், பரம்பரை பரம்பரைக்கு நல்லா இருக்கலாம். உங்க நிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன். உத்தமமானவன் நல்லவன், அவங்க கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சிட்டு மறுநாளே நேரா கும்பகோணம் போய் காவேரி கரை ஓரமா உட்காந்து நல்ல அவளை எண்ணெய் எடுத்து தலையில வச்சு சீக்காத்தூள் போட்டு நல்லா அரைக்கி தலையை முழுமிட்டு இவ்வளவு எள்ளு அதை தெளிச்சிட்டு நேரம் மேல போகலாம். என்ன தப்பு, என்ன தப்பு? போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உயிரோட இருந்து என்னத்தை கண்டீங்க நீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. அவர் கிடக்குறாரு, தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்குங்க. ஆமா, இவங்க பேச்ச கேட்டு 30 லட்சத்துக்கு தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்கி போடுங்க. நில ஒச்ச வரம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5 ஏக்கராவா கையில கொடுப்பான். அந்த 5 ஏக்கராவுக்கும் தண்ணிக்கு ஆளா பறக்கும். ஏன்னா காவேரிக்கு நடுவுல இவங்க மச்ச அணகட்டிட்டு இருக்காங்க. கேட்டியாடா முந்திரி கொட்டேன்? என்ற கோயம்புத்தூரை கேவலமா பேசினே, உன்ற தஞ்சாவூரை கேவலமா பேச மதுரை வந்தாச்சு. அது என் காதல விழ, நான் சங்கீதத்துல இருக்கேன். இங்கேயும் தெரியாதவனுக்கு சங்கீதம் எதுக்கு? நீங்க இப்படி வாங்க, நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன். இத பாருங்க, இந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு போய் மதுரை மாவட்டத்துல போய் செட்டில் ஆயிடுங்க. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில், பழனி ஆண்டவர் கோயில், திருப்பரங்குன்றம், இப்படி ஒரு கோயிலுக்கா போய் கடைசியில சாமியாரா போயிடலாம். சந்தோஷம் வாங்க சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, எல்லா கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு கொடைக்கானல், தேக்கடி, இப்படி எல்லா நல்ல இடங்களையும் பார்த்துட்டு கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலாம். கடைசி காலம்? ஆமா, அதுவும் எங்க? தேக்கடியில. சிங்கப்பூர் தேக்கடி போன யானை மிதிச்சு கரண்டி தின்னுப்படும். இதை விட காவேரி கரையில போய் எள்ளு தண்ணி விடுறது பெட்டர் இல்லையா? அவங்க தெற்கே இருந்து வந்தவங்க, தேயத்துக்கு தான் வழி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் ஐயா, தஞ்சாவூர் மாமா, மதுரை அம்மா, நீங்க 3 பேரும் சொல்றதை கேட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இங்க யாரும் வியாபாரம் பண்ணி பிழைக்க முடியாது. நான் வரேன். நம்மளை மதிச்சு ஒருத்தரும் வீட்டு பக்கமே வரமாட்டான். எவனோ ஒரு அப்பாவி தெரியாதனமா வந்தா அவனே ஆணுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்து துரத்தி விட்டீங்க. இப்ப திருப்தி தானே? நம்ம 3 பேர்ல நான் தாண்டி படு கவர்ச்சி. My God! என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னைய கவர்ச்சிங்கிற? ஆமாண்டி, நேத்து ரோடு ஓரமா நடந்துட்டு இருந்தேன், பஸ் டிரைவர் என்ன பார்த்தான், அவ்வளவுதான், பஸ்ஸையே ஆக்சிடென்ட் ஆக்கிட்டான். அவன் போதையில வந்திருப்பான். ஆமாண்டி, என்ன பார்த்து போதை? இதெல்லாம் பெரிய கவர்ச்சியா? பக்கத்து வீட்டுல ஒரு பச்சை குழந்தை கையில தான் தூக்கின, எட்டி என் கண்ணத்தை கடிச்சிட்டான். நான் தாண்டி படு கவர்ச்சி, நான் தான் படு கவர்ச்சி. மேடம், எங்கள யார் செக்ஸி கேர்ள்னு தெரியணும் மேடம். அதெல்லாம் மாஸ்டர் தான் சொல்லணும், நீங்க போய் அவரை கன்சல்ட் பண்ணுங்க. எஸ், கம் இன். உங்களுக்கு என்ன வேணும்? நீ சொல்லு. நீ சொல்லுடி. நீ சொல்லுடி. எங்க அம்மா திட்டுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். வைத்தியம் கிட்ட வந்து வியாதிய சொல்ல தயங்கினா எப்படி? வந்து வந்து எங்க 3 பேர்ல யாரு கவர்ச்சின்னு தெரியணும். அது பார்த்துதான் சொல்லணும். பார்த்தா, ஐ மீன் மெஷர் பண்ணி பார்த்து. அப் 36, ஹிப் 24, டவுன் 36 இருக்கான்னு மெஷர் பண்ணணும். ஐம் சாரி, உங்க 2 பேருக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். யூ, உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மெஷர் பண்ணி பார்ப்போமா? எல்லா மெஷர்மெண்ட்ஸும் சரியா இருக்கு, இங்கதான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. நாட் மச், 2 இன்சஸ். அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? வெரி சிம்பிள், என்னுடைய பியூட்டி கிளினிக்ல மெம்பரா சேரணும். நான் படிப்படியா எக்ஸசைஸஸ் எல்லாம் கத்து தருவேன். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர் அண்ட் ஐ ஆம் தி கிங் ஆஃப் பியூட்டி அண்ட் யூ ஆர் தி திங் ஆஃப் பியூட்டி. மம்மி, என்ன விசேஷம்?
உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, வெட்டிங் டேயா? வெரி குட் மம்மி. இப்பதான் ஒரு கேமரா வாங்கினேன், அதுல முதல் முதல்ல எனக்கு பிடிச்ச அப்பாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். அது உன்னால முடியாதம்மா. ஏன்? உங்க அப்பா என் பக்கத்துல நிக்க மாட்டாரு. அப்படியே சொல்ற? அப்பாவை உன் பக்கத்துல நிக்க வைக்கிற, போட்டோ எடுக்கிற. நடக்காதம்மா. நடத்தி காட்டுறேன். நில்லடி. அவர் படம் எடுக்க ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு பிடிச்ச வைட் ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு, அது அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதையே போட்டுக்கிட்டு வர சொல்லு. ஓகே. டாடி. என்னம்மா ஓடி வர? இன்னைக்கு அம்மாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெட்டிங் டேயாம். ஆமா டாடி, நான் புதுசா வாங்கின கேமரா இது. இதுல உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். வாங்க டாடி, மம்மி பக்கத்துல வந்து நில்லுங்க. அவ பக்கத்துல நான் நிக்கிறதா? முடியாது டாடி. முடியுமா? முடியாதா? முடியாது. நெருப்புல நின்னால் நிப்பேன் தவிர அவ பக்கத்துல ஒரு நாள் நிக்க மாட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் அந்த மாடிப்படியில உருண்டு விழுந்து சாகறேன். இப்பா என்ன பைத்தியக்காரத்தம், உனக்கு போட்டோ தானே எடுக்கணும். ஓகே. தேங்க்யூ டாடி. டாடி, உங்க பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் பண்ணிருக்காமே, அதை போட்டுக்கிட்டு வாங்க. ஓகே. சீக்கிரம் வாங்க. வரமா நீ போ. மம்மி. என்னமாச்சு? தீபாவா கொக்கானனா சேர்ந்து நிக்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, பிடிச்ச ட்ரெஸ் போட்டு விட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. வா மம்மி. நண்பன் பட்ட கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்ட பாவம் கடைசியில கடனை அவனே கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இக்கட்டான அந்த நிலையில கட்டுன பொண்டாட்டி கிட்ட போய் கழுத்துல இருக்க நகையை கழட்டி கொடுத்து கையேந்து நின்னா. ஏந்தி நின்ன அந்த கைக்கு நகை கிடைக்கலம்மா, விலங்குதான் கிடைச்சது. இறக்கம் இல்லாத அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ பொண்ணு இல்லப்பா, பேய். தீபா, நீ புரியாம பேசுறம்மா. அந்த பொறுப்பில்லாத புருஷன் ஊர்ல யாரோ பட்ட கடனை தான் கட்டணும், இல்லைன்னா போலீஸ்காரங்க ஜெயில தள்ளிடுவாங்கன்னு சொல்லி நகையை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவளும் கொடுத்துக்கிட்டேதான் இருந்தா. அன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள், வழக்கம் போல நகையை கேட்டாரு. புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கதை மாதிரி தான் நினைச்சு நகையை கட்டி கொடுக்க மறுத்துட்டான். உண்மையாவே புருஷன் ஜெயில புடிச்சு தள்ளிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நகையை கட்டி கொடுத்திருப்பாம்மா. அது அறியாத செஞ்ச குத்தம்மா, அறியாத செஞ்ச குத்தம். ஒரு பொண்ணோட கடமை அறியாம செஞ்ச குத்தம் தான் அது. புருஷன் ஊதாரியம் தெரிஞ்சும் கடைசி நகையான சிலம்ப கூட காரணம் கேட்காம கட்டி கொடுத்தா கண்ணை. அந்த மண்ணில பிறந்த இந்த பொண்ணு ஊருக்கு உபகாரியான புருஷனுக்கு உதவ மறுத்து தான் முடிவு. இன்னங்கைய துண்டால கட்டி தெருத்தர வாழ்த்துக்கு போனாங்க போலீஸ்காரங்க. அப்படிப்பட்ட பெண்ணோட இவனால வாழ முடியுமா? இருந்து வாழலாம். ஏ, அந்த புருஷன் யார்? அந்த மனைவி யார்? அவங்க அப்படி வாழ காரணம் என்ன? என்னப்பா நிறுத்திட்டீங்க? கேள்வி எல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. அதுதான்மா இப்ப நான் நடிச்சிருக்கிற நாடகம். நாடகமா? அதுக்கு பேரு? பேரு அந்தரங்கம். அந்தரங்கம் அத நான் பாக்குறமே. தீபா, அது பெரியவங்க மத்தியில நடக்கிற நாடகம், நீ பார்க்க வேண்டாம். சின்ன பொண்ணு. ஓ, அடல்ஸ் ஒன்லி நாடகமா? அடுத்த வருஷம் நடக்கும் இல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல போட்டோ எடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. வா மம்மி, டாடி பக்கத்துல வந்து நில்லு. அவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களே வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம்
நீங்க இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சத்துக்கு அந்த கோயம்புத்தூர்காரன் குமரனா, நமக்கு மட்டும் என்ன வயசு 16? சிப்போடி, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகும். அடியாத்தே செலமா அடிக்கடி அவ ஊர் புத்திய காட்டுவாள். இவ கொட்டத்தை அறுக்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர் பொண்ணு மருமகளா கொண்டு வர போறேன். நம்ம ஊர் பொண்ணுதாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த மதுரை பண்ணாடிய பாக்கிறதுக்கு நான் பொண்ணாட போத்திக்கிட்டு கிளம்பணுமோ? நல்ல விதத்தை கொஞ்சம் சம்முனு போங்க. என்னது எதுக்கு? அம்மாவுக்கு பிடிக்குங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு சென்ட் வாசனை தான் பிடிக்கும். இப்ப மறுபடியும் பிடிக்குதுங்க. மறுபடியும் பிடிக்குதா? போடு இங்க முதுகு பக்கம் சொல்லி சொல்லி தள்ளு. கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திக்க பாக்குறேன். மருமக வந்துட்டா மறுபடியும் கிடைக்குமா? அதுதான் சில நேரங்கள்ல ஏருக்கு மாறா பேசினாலும் மத்த நேரத்துல மதுரை நல்லாவே இருக்கு. இப்படி உட்காருங்களேன். நீங்க என் ஆசைக்கு இணங்க. அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே சென்ட் போட்டுட்டு வந்துட்டாரு. மறக்கதும் இப்ப நான் இருக்கிற மூட்ல நீ எது கேட்டாலும் கொடுத்து போடுவேன். கேளு. கேக்கட்டுமா? அப்பா சென்ட் ஒரே வாசனை. நிஜமாவா? இதுவும் கேட்கணும்னு சொன்னேன். வந்து நம்ம காந்தனுக்கு எங்க மதுரையில பொண்ணு எடுக்கணும். நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சம்மதிக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஓஹோ, சாகசம் பண்ணி கோயம்புத்தூர்காரனை சாட்சிட்டதா? இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. அதுக்கு நான் சாட்சி. உங்க கோயம்புத்தூர் சென்டே ஒரே நாசம். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான சென்ட் வாசமா இருக்குன்னு சொன்னேன். இந்த மதுரைக்காரியே நம்ப கூடாது. இந்த வீட்டுல எனக்கு எதிர்ப்பா பயங்கரமான சதி நடக்குது. மதுரக்காரி மஞ்சத்துல உட்கார வச்சு மயக்க பாக்குறா. இந்த தஞ்சாவூர்கார குடமாக வச்சு தலையில அரைக்க பாக்குறான். எது நடந்தாலும் கோயம்புத்தூர் மருமகமா இந்த வீட்டுல கால எடுத்து வைக்கணும். உன் வீடு எங்க மறுக்கு? நீ கவலைப்படாம நான் இப்பவே வர்றேன். எஸ் இப்பவே வர்றேன். என்ன சார் அவசரமா போறீங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான் ஒரு அயோக்கியன். அவன் இடம் கொடுக்கல. பலவந்தமா உடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். அங்க அதிர்ஷ்டவசமா ஒரு போன் இருந்திருக்கு. போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாமே? போலீஸுக்கு போன் பண்ணா ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு மானமே போயிடுவேன் பயந்து ஏதோ ஒரு நம்பரை சுத்திருக்கிறான். அது நம்ம நம்பருக்கு வந்துச்சு. சார், இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம துணிமணி கொண்டு கொடுங்கன்னு கெஞ்சினா அவனை ஹெல்ப் பண்ணத்தான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடு தானே? அட்ரஸ் சரியா தான் இருக்கு. ஏமா எங்க இருக்கே? இங்கதான் சார் இருக்கேன். வந்துட்டாரு. உன் வீட்டை உபயோகப்படுத்தினருக்கே இந்த வாடகை. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. அனாவசியமா உங்களை தொந்தரவு கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். உன்னை உள்ள அடைச்சு வச்ச அந்த ராஸ்கல் எங்கம்மா? எனக்கு இணங்கு முற உள்ள அப்படியே இரு. நான் வெளியே காவல் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் டீ சாப்பிட போனோம். என் போன் கால் ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரை கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அயோக்கியன கல்யாணம் செய்துக்கணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஆசையினால இல்ல, அவசியத்தினால். அப்படி என்ன அவசியம்? வீட்டுல நானும் என் தம்பியும் தான். தம்பியை நம்பி கடைசி முறையில வாழ முடியுமா? அதனாலதான் ஒரு துணையை தேடிக்கிறேன். துணை இல்லாதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கல்யாணம் ஆகி துணை இல்லாம இருக்கேன். ஏன் சார்? உங்க மனைவி தவறிட்டாங்களா? கடமை தவறிட்டான். அது போகட்டும், அது என் விஷயம். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். சீக்கிரமா வாங்க, அவன் வரத்துக்குள்ள போயிடுவான். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்த நினைங்க. ஒரு 5 நிமிஷமா என் வீட்டுல தங்கி என் கதையை கேட்டுட்டு தான் போகணும். ஆல் ரைட், ஆல் ரைட். எப்பவும் வர கிராக்கியா இருந்தா ஈஸியா பிடிச்சிடுவேன். இது புதுசு, எப்படி பிடிக்க போற? இது கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். சபலமும் இருக்கு, தயக்கமும் இருக்கு. பிடிச்சா புளியம் கொம்பா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த பிடிச்சிருக்கு. நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். ஹை கிளாஸ் சொல்றிய, இது நமக்கு படியுமா? இது எங்க குலத்தொழில். வளையாதத வளைக்கிறதும் படியாதத படிய வைக்கிறதும் எங்களுக்கு கைவந்த கலை. நான் இப்ப அங்க போறேன். நீங்க
என்னைக்கு மகள் தீபாவுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு மனைவியை வீட்டு விட்டு வெளியேறுவா. கல்யாணமான பொண்ணு தான் வெளியேறணும், மனைவியை வெளியேறணும். அப்படி எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது என்னங்க அப்படி விசித்திரமான ஒப்பந்தம்? அது அந்தரங்கம். அப்போ அதுல தலையிட நான் விரும்பல. வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ கரக. என் மனைவி வீட்டை விட்டு வெளியேறின உடனே நீ அந்த வீட்டுக்கு மனைவியா வருவேன். அப்படி ஒரு பந்தத்தை உனக்கு கொடுத்த பிறகுதான் இப்ப உணர்ச்சியோட நீ கொண்டாட பிடிக்கிறியே உறவு, அதை நான் உரிமையோடு எடுத்துக்க விரும்புறேன். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது வரைக்கும் நீ எனக்காக காத்திருப்பியா? திருவோட்டு பிச்சைக்காரிக்கு தலவாழையில விருந்து நிச்சயம்னா காத்துக்கிட்டு இருக்க கசக்குமா? ஆனா ஒரு சந்தேகம், நீங்க சொன்னதெல்லாம் நிச்சயம் தானே? சர்டன்லி. அந்த நிச்சயத்துக்கு அச்சாரம் மாத்திரம் என் மனைவி கூட வாங்கி கொடுக்காத ஜுவல்ஸ் சாரீஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன். எப்படி 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 பண்ண? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவ நீயும் பொப்புக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உள்ளூர அன்பா தான் இருக்கீங்க. என்னம்மா வளர்ற? வளரல, ப்ரூஃபோட படிச்சதுதான் சொல்றேன். என்னடி அது ப்ரூஃப்? இதோ ஜுவல்லரி மார்க் பில், டைமண்ட் நெக்லஸ் 15,000, சாரி சென்டர் பில் 2,500, காஸ்மெட்டிக்ஸ் 1,750. இதெல்லாம் டாடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு இல்லையா? யாருக்கு வாங்கினாருன்னு நான் டாடியே கேட்டுட்டு வரேன். நில்லுமா, உங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு, என்ன ஏமாத்த முடியாது, நான் இன்னும் சின்ன பொண்ணு. மேடம் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, சிட்டி வரைக்கும் ஒரு லிஃப்ட் தரீங்களா? என்னமா அப்படி சொல்ற? நீ என் மகன் மாதிரி தாராளமா வாயே தம்பி. அந்த சைக்கிள் எடுத்து டிக்கில வை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழியில எங்கேயாவது சைக்கிள் ஷாப் இருந்தா விட்டுடுங்க, பஞ்சர் ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருக்கு. நான் நெஞ்ச ஒட்டணும்னு நினைக்கிறேன், நீ பஞ்சர் ஒட்டிட்டு போயிடுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிடுற, அப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போற. ஓகே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இத நான் எடுத்துக்கட்டுமா? ஓய் எடுத்துக்கோயே. ஆமா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, எதுவும் பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவும் முதல்ல சாப்பிடணும்னு புரியல. இந்த முதல்ல இத சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அப்பா மட்டும் இங்க இருந்தா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜிம்மி போல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. போட்டுக்கிட்ட உங்க அப்பா இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? என்ன என் மழலா நினைச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா சின்னம்மான்னு கூப்பிட? சின்னம்மா தீபா. எப்படி? ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பா அம்மா தேடுவாங்க. ஜிம்மி இவளை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. தீபா சொந்தம் நிலைக்கணும்னா சின்னம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு இருமா. ஓகே சின்னம்மா, டாடா. இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம். இந்த சின்ன சிரிச்சுக்கு கல்யாணமா? தவளைக்கு தர்மம் பார்த்தா பாம்பு பட்டினி இருக்க வேண்டியதுதான், திரும்பி வருவா. கல்யாண ஆசைய
நானே தூண்டி விட்டு. என்ன படிச்சிட்டு தீபா, இனிமே அந்த கனகா வீட்டுக்கு நீ போக கூடாது. ஏன் போக கூடாது? தீபா, உங்க அம்மா பேச்ச நீ கேட்காத. போக கூடாத இடத்துக்கு தள்ளி விடுவா, போக வேண்டிய இடத்துக்கு தடை போடுவா. நீ கனகா வீட்டு தாராளமா போயிட்டு வா. தேங்க் யூ டாடி. மணிகம், எஜமா, நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற மல்லிகை செடியை பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகா மரத்தை நடு. நல்ல நாங்கள இருக்கு, அது ஏன் எடுத்தறியணும்? அது பழத்தா போச்சுடா. சொன்னதை செய். மல்லிகை செடியை பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகா மரத்தை நடு. ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்க. நடுதுமப்பா, நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்த உடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அட, பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி, இந்த மடக்குவாதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பொஞ்சாதை மடக்குவாதங்களா? ஆமா ஆமா, பிறந்த நீல இருக்குது. ஐயோ, அந்த மாதிரி ஒண்ணு கிடையாதுங்க. மடக்குவாதம்னா வார்த்தைய மடக்கி மடக்கி பேசுறாங்க, அதுக்காக நான் சொல்ல வந்தேங்க. இந்த பாருங்க, எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது, நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுது அப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், காலியா இருக்கு. என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர் நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருந்தது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ, தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்த பிரமை. ஐயோ, சித்த பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மா அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு நாலு தரம் வரும், அத்த சமயத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வரும். தேங்காய் போட்டு உடப்பாரு. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க, நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலாம்னு பரவாயில்லைங்க. இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சம்பளம் வேண்டாமுங்க. என்ன சொன்ன? எத்தனை தேங்காய் உடைச்சிட்டான்? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சுமந்து பண்ண பாக்குறேன். மரியாதையா வழியில போடு, இல்லன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே சொல்லிடுவேன். தலையில தேங்காய் போட்டு உடைச்ச போது. ஐயோ, இறங்காதீங்கம்மா, ரத்தம் வந்துரு போது, முழுங்கிடுங்க. ரவுடியா பண்றா அப்படியே நெஞ்ச தீபா, உன்கிட்ட சின்னமா உன்னை கேட்க போறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன சின்னமா? உன் கன்னத்துல ஒரு பரு, அது காதலுக்கு அறிவு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேனா? யார காதலிக்கிற? நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி, நீ யார காதலிக்கிற? நான் சொல்ல, வயசு பையன்கள்ல நீ யாரோட அடிக்கடி பழகுற?
அழகு நிலையை நடத்துற எங்க மாஸ்டர் காந்தனோட அந்த காந்தம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பாள். யார் சொன்னா? அவர் கண்ணும் மூக்கும் கலரும் கவர்ச்சியா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தா அடிமுட்டாளா இருக்கணுமே. கிடையாது சின்னம்மா, அவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி அழகும் கவர்ச்சி இருந்தா கண்ட கண்ட பெண்களோட காலித்தனமா சுத்தணுமே. சின்னம்மா கண்டபடி உளராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படி வா. இப்ப நீ யார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார காதலிக்கிற? அழகு நிலையை நடத்துற அந்த காந்தனை. அவரை நான் காதலிக்கிறேனா? நிஜமாவா சொல்றீங்க? காதலுங்கிறது அதானா? ஆமாமா, இவ்வளவு நல்ல குணநிலை கொண்ட ஒருத்தன் அடையறதுக்கு பெண்கள் மத்தியில பலத்த போட்டி இருக்கும். நிச்சயமா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? எப்படியும் அவர் எனக்கு கிடைச்சே ஆகணும். அவர்கிட்ட எப்ப போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு வாய்விட்டே சொல்லிடுறேன். பைத்தியம் பைத்தியம், காதலுக்கு புரோக்கர் கண்ணுதான். முதல்ல காதல வாயால பேசக்கூடாது, கண்ணாலதான் பேசணும். கண்ணால பேச முடியுமா? ஒரு மணி நேரம் வாயால ஒளரி கொட்டுறத ஒரே நொடியில கண்ணு உணர்ச்சிய சிந்தாம சொல்லி முடிச்சிடும். ஹலோ. ஹலோ. எனக்கு பர்த்டே. many more happy returns. Thank you. மாஸ்டர் ஒரு விஷயம், இங்க வரீங்களா? தீபா, உனக்கு அற்புதமான கண்கள். இவ்வளவு அழகான கண்களை நான் பார்த்ததே இல்லை. உன் இமைகள் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கும் போது என் இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்க என்னையே பாரு, நல்லா முடிச்சு பாரு. ஐயோ மாஸ்டர் கண்ணெறியது என்ன? இது மாஸ்டர் மருந்து. இந்த ஸ்டீம் பாத்ல உட்கார்ந்ததுல உன் கண்ணு எப்படியோ எஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த மதுரக்கார பொண்ணதான் நம்ம காந்தனுக்கு கட்டணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க தம்பியும் இதை கெடுத்துடாம நீதான் பாத்துக்கணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை ஒரு வழி ஆக்கிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ணு குரல் குயில் மாதிரி இருக்கு. ஒண்ணு வாய திறந்து ஒரு வரி கூட பாடல, அதுக்குள்ள குயில் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சேன்? மடையா மடையா, அது ஊம குயில். கரெக்ட். குயில கொஞ்சம் சத்தம் போட சொல்லுங்க. அது ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. ஆம்பளைங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுங்க. காந்த மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது, அத பாட சொல்லி நானே கேட்டுக்கிறேன். அப்பனா தனியா இருக்கிற ஏதாவது என்ன குரல் கூட வெத்தல புட்டி. என்ன லெட்டர்? மதுரை பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்த செல்லம்மாவின் திட்டம். என்ன திட்டம்? அம்மா உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. அடாடாடா, அம்மா மதுரை மீனாட்சி கணக்காவே இருக்கா. எங்க ஒரு பாட்டு பாடு. இருங்க போய் சூரிய பட்டு கொண்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ குடுக்கறேனே. வந்து இந்த விதவை மரமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு வைராக்கியம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான். ஒரு அழகான விதவையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். தஞ்சாவூர் காலம் இதே புத்தி. நீங்க வாங்க அப்படி. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவங்க ரெண்டு பேரும் என்ன கைய பிடிச்சு எடுக்கிறாரு. அப்பா இது நியாயமா?
சந்திரன்ல களங்கம் மாதிரி பெண்கள் முகத்துல இந்த முகப்பரு. இந்த முகப்பரு எதனால வருது தெரியுமா? உஷ்ணத்தினால வருதுன்னு டாக்டர்கள் சொல்லலாம். இந்த உஷ்ணம் எதனால வருது தெரியுமா? மோகத்தினால வருது. மோகம்னா என்ன சார்? மோகம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆனந்த போதை. முகப்பரு வராம தடுக்கணும்னா அந்த நினைவை தள்ளணும். அது எப்படி சார் தள்ளுறது? மோகம் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல நடந்த ஒரு சோகத்தை பத்தி நினைச்சுக்கணும். சார், அப்படி ஒரு போதைய நீங்க அனுபவிச்சதுண்டா? ஓ, அனுபவிச்சிருக்கேனே. ஐ மீன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாஸ்டர்? ஒண்ணுமில்ல, இது அடிக்கடி கீழ இறங்கிட்டே இருக்கு. என் பெல்ட் கொடுக்கறேன், போட்டுக்கோ. மாஸ்டர், இத உங்க கையாலேயே போட்டு விடுங்க. நோ நோ நோ, நான் ஏகப்பத்தினி வருவேன், இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹ், போகுது. அதுக்காகத்தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? தஞ்சாவூருக்கு போறதுக்குதான் தயாராகிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கோயம்புத்தூர் பொண்ணையும் மதுரை பொண்ணையும் தள்ளி வச்சுட்டு தஞ்சாவூர் பொண்ணுகிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நல்ல காரியம் என்ன பண்ணிருக்க? சரி, நேரமாச்சு, புறப்பலாம், புறப்பலாம். நேரமாச்சு, எங்களுக்கு தெரியும், நாங்க புறப்பட்டுக்கிறோம். நீ எங்க கூட வரல, அது தெரியும் உனக்கு. என்னையா வேண்டாங்க? அதான் தஞ்சாவூர்கார சாமர்த்தியம். உன்னை பத்தி எனக்கு தெரியாத, நீ தஞ்சாவூர், நானும் தஞ்சாவூர். இது நடக்க வேண்டிய கல்யாணம், கெடுக்க வேண்டியது இல்லை. அதனால நீ இங்கே இரு. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பொண்ணு முடிக்க பாக்குறீங்களா? ஆண்டவனா பார்த்து இதை நிறுத்துவோம். நல்ல தஞ்சாவூர் எரும மாடு களனி குடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரகசியம் பேசுறீங்க ரெண்டு பேரும்? தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், ஒரு தில்லுமுள்ள நடக்க கூடாது. எங்க அம்மா, நீங்க ஒண்ணு வந்த இடத்துல பேசி லவ் பண்ணிக்கிட்டு பைசாவில என்னடா தஞ்சாவூரா? என்னங்க இந்த கிண்டலுக்கு அறிவு கிட்ட தரமா மச மசன்னு உட்காந்துட்டு இருக்கேன். போய் பொண்ணை கூட்டிக்கிட்டு வா, ஏழு கல்யாணத்தை நிச்சயப்படுத்துவோம். அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே பொண்டாடி உள்ள போயிருக்கிற, கொஞ்சம் நேரம் வேண்டாம். பிரசவமே இனிமேல் தான். நல்ல தமாஷி, நல்ல தமாஷி, நல்ல தமாஷி. நான் தமாஷா பேசுறேன், உனக்கு என்ன சிரிப்பு? உனக்கு என்ன சிரிப்பு? அதுதான் பொண்ணு. எப்படி பொண்ணு? என்ன மதுரகாரி, பொண்ண பிடிச்சிருக்கா? அவங்களா கல்யாணம் செய்துக்க போறாங்க. நல்ல தமாஷி, நல்ல தமாஷி. வலிக்குது, வலிக்குது. என்னங்க கூப்பிட்டீங்களா? வலிக்குது, வலிக்குதுன்னு சொன்னேன். வரதா வரதான்னு கூப்பிட்டீங்களோ நினைச்சேன். நீ சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் சம்சாரத்துக்கு ஒரு சைடு அவுட்டா? அது காது நல்லா கேக்குங்க, அது காது செவிடு இல்ல. உனக்கு காது செவிடாங்கிறாரு. ஆஹா, எதுக்கு அவரு டவரா கேக்குறாரு? இதெல்லாம் எங்க தலை விதி எல்லாம். இந்த அம்மாவுக்கு காது கொஞ்சம் கேட்காதுன்னா பொண்ணுக்கு என்ன வந்தது? பொண்ணுக்கு காது நல்லா கேக்கும். ஏமா பொண்ணு, உன் பேர் என்ன? என் பேரு பிரேமா. என்ன பேரை நான் கேட்டா என் பையன் கிட்ட சொல்ற? சாரி, நான் கவனிக்கல, இப்ப உங்ககிட்டே சொல்றேன். என் பேரு பிரேமா. காது கேட்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப திருப்தி தானே? அது காது விஷயத்துல திருப்தியா? கண்ணுல ஏதோ கோளாறு மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மிஸ்ஸா, குடும்பத்துல எல்லாருக்குமா சேர்த்து மொத்தமா ஹோல்சேல்ல ஒரே கண்ணாடியா? என்னங்கடா கோல்மால் குடும்பமா இருக்குது? சும்மா இருக்க கோயம்புத்தூர், இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் தான் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. காந்தா, பொண்ண உனக்கு பிடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இவன் கண்ணுக்கு ஒரு ஊர கண்ணாடியை மாட்டி விடணும். மாமியாருக்கு பேசி முடிக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி ஒத்திடும். பொண்ணு கிட்ட தண்ணி கேட்கணும்னா மூக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு தான் கேட்கணும்.
இல்லனா மண்ணெண்ணெய் கொண்டு கொடுத்துரும். அது எப்படி மண்ணெண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கும்? இந்த வாசனை தெரியாம போயிடுமா? பொண்ணுக்கு மூக்கல ஒரு ட்ரபுளும் கிடையாது. மாப்பிள்ளையே பொண்ணு பிடிக்குதுன்னு அப்புறம் என்ன பேச்சு? கல்யாணம் நிச்சயம் ஆயி போச்சு. ஏண்டா தஞ்சாவூரா, மறுவாதிக்கு ஒரு காபி கிப்பி கிடையாதா? அடியாங்கடி சமிக்கணும், அடிப்பட்டுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, காபி எடுத்துங்க. அப்படி பாக்குறீங்க, புது சமையல்காரர். இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல சமையல்காரா இருந்தாரு, நேத்து தான் புதுசா ஆஞ்ச வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காரு. சமிக்கணும், இவாளுக்கெல்லாம் காப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? பையனோட தாயாருக்கு கேன்சர், பையனோட தோப்பனாருக்கு சித்தப்பிரமை, பையனுக்கு ரெண்டும் வந்துடும். நான் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துருந்தேன், அவத்துல இவெல்லாம் புண்கேக்க வந்தா அவ அடிச்சு துரத்திட்டான். உண்மையா என்ன நடந்ததுன்னு கேட்ட என்னால ஒண்ணு கேட்க முடியாது. இல்ல எனக்கு நம்பிக்கை, சில பேரை பார்த்தே பிடிச்சிடலாம், சில பேரை காட்டி பிடிக்கலாம், சில பேரை கட்டி தாவ பிடிக்கணும். உன் காந்த கட்டி பிடிக்க வேண்டிய ஜாதி போல இருக்கு. கட்டி பிடிச்சா மட்டும் எப்படி காதல் வரும்? இத பாரு, இந்த நெருப்பு குச்சி இந்த பெட்டிக்குள்ள ஒன்னாத்தான் இருக்கு, இருந்தாலும் ஊமையாத்தானே இருக்கு. இத இப்படி மோதினா உடனே பத்திக்குச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, காலப்படி காலப்படி குரு தானே, காலப்படி பரவாயில்ல, இப்படி இப்படி அதான் ஐயோ என்ன பண்றது? இன்னைக்குதான் மழை வரும், யார் வரவேணும்னு சொல்லிருந்தாலும் இப்ப வந்து ஊர் என் கழுத்தறுத்த நான் என்ன பண்றது? இது வாட்ச்மேன் ஊர்க்கா யாராவது வாங்கல ரெண்டு கட்டம் பாருங்க, ஆனும் ஜாஸ்தி ஐயா பத்திரி வருது, அப்புறம் ஒண்ணு தொட முடியாது. இந்த கண்ணு இந்த கட்சி பிடிச்சிட்டு வா, நான் காப்பாத்துறேன், கட்சி பிடி காப்பாத்துறேன், காப்பாத்தோ. விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா? அதை கேட்டு நீங்க புரிச்சு போறீங்க, அப்படியே என்னை கட்டி பிடிச்சுக்க போறீங்க. அப்படின்னா நீ அந்த கனகா வீட்டுக்கு போறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்ல, நான் வேற ஒரு வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேற வீட்டுக்கா? என்னம்மா சொல்ற? அது சும்மா சொன்னா நல்லா இருக்காது மம்மி. அன்னைக்கு டேடி அந்தரங்கம் கதையை வேஷம் போட்டு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நானும் என் அந்தரங்கத்தை வேஷம் போட்டு சொல்ல போறேன். இவளுக்கு அந்தரங்கமா? என்ன வேஷம் போட போற? எப்படிமா வேஷம்? என்னம்மா புடவை கட்டிக்கிட்டு வந்து என்ன பயமுறுத்துறேன்? ஆமா, பூரிக்கிற விஷயம்னு சொன்னியே, என்ன அது? ஆமா, பூரிக்கிற விஷயம்தான். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவர் படிச்சவர், பண்புள்ளவர், பணக்காரர், அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு சம்மதம் தானா? சந்தோஷமா சரின்னு சொல்லுங்கம்மா. அவ சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுமா.
சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்த, நீ புடவை கட்டி சரியான பதில சொல்லிட்டேன். அவ சம்மதிக்காட்டி என்ன? நான் சம்மதிக்கிறேன். அம்மா, இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா ஆத்திரப்படுவாங்க, அம்மா கிட்ட சொன்னா ஆதரவு கிடைக்கும்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்பா ஆதரிக்கிறாரு, ஆதரிக்க வேண்டிய அம்மா நீ. நீ ஏமா அமைதியாயிட்ட? நீ பெத்த பொண்ணு வாழ போறது உனக்கே பிடிக்கலையா? எல்லா தாய்க்கும் தான் பெண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்குமாமே, உனக்கு ஏமா இல்ல? தீபா, உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும் தாம்மா எனக்கு ஆசை. ஆனா அந்த மூர்த்தம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏமா நிறுத்திட்டீங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க. என்னப்பா சொல்லுவேன், ஆடியும் வாங்கணும் அழவும் கூடாது அப்படின்னு ஆட. மாப்பிடை வீட்டுக்காரங்க ஜாதகம் கேட்டப்போ இல்லேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஏமாமே அப்படி சொன்னீங்க? அதுவா, பின்னி வச்சா பிரிச்சு வச்சிடுவேன்னு ஒரு ஜோசி சொல்லிருக்காரு, அதனாலதான் அப்படி சொன்னேன். பின்னி வச்சா நான் பிரிச்சு வைப்பேனா? வேற ஏதாவது பேசு. ஹாய் சின்னம்மா, வர சொன்னேன், வந்துட்டாங்க போல இருக்கு. சங்கீதமா இருந்தது, இப்ப சந்தேகமா இருக்கு. அம்மா இது வர என்ன இவ? சின்ன குழந்தைன்னு பாலும் கொடுக்க முடியல, பெரிய மனுஷன் சோறும் போட முடியல. எங்க என்னங்க? இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன், என்னைக்கு வீட்டுக்காரியா வரப்போறேன். நான் சொன்னது மறந்து கனகம், தீபா கல்யாணம் முடியட்டும், மக கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே தாய் வெளியேற, அதே நேரத்துல நீ எனக்கு தர மாற. அதுதான் எனக்கு தெரியுமே, ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க மனைவி எதத்தை காலி பண்ணணுமே. ஏன் காலி பண்ண மாட்டான்? 13 வருஷங்களுக்கு முன்னால நாங்க ரெண்டு பேரும் செய்த உடன்பாடு, எங்க குழந்தை தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வர அந்தரங்கம். வெண்ணை இப்ப நிரூபிச்சு காட்டுமா? தீபா இங்க வா. என்ன போயிட்டு போயிட்டு வர, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லம்மா. தீபா, நீ உங்க அம்மா அப்படியே இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வரப்போற மாப்பிளைய தீபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிதானே? வார்த்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காக சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷ கண்ணீர் தானே. இவன் என்ன சொல்லி போட்டான்னா, முதல்ல தஞ்சாவூருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தான், அது பிடிக்கல, அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தான், அதுவும் பிடிக்கல. அது சொல்லல, அந்த மாப்பிளத்துல
ஆமான்னு கேக்குறேன். தஞ்சாவூர் காரனுக்கு என்ன அல்ப புத்தி, வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோயம்புத்தூர்கார புத்தி உங்களுக்கு தெரியாது. வந்த உடனே என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? சமரச மாம்பழத்தை தீண்டி வச்சிருக்காரு. ஐயோ சத்தியமா சொல்றேன், வந்த இடத்துல நான் அப்படி எல்லாம் திருவிடுவோங்களா? மதுரகாரி நீ ஏதாவது எடுத்தியா? நல்லா கேட்டீங்க, எங்களுக்கு எல்லாம் அந்த புத்தி கிடையாது. காந்தா, கண்ணை பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சு போச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு கணக்காவே இருக்கு. அட கண்ணை விடு, கலரை பாரு, கோயம்புத்தூர் கொடிய எலுமிச்ச மழை மாதிரியா இருக்கு. வந்த இடத்துல இந்த தகராறு விடாதீங்க. மதுரை கோயம்புத்தூர், அந்த கலைய பாத்தீங்களா? அசல் தஞ்சாவூர் கலை. வீட்டுக்குள்ள வந்து ஊரை தேடாதீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குது. பொண்ணு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிருச்சுன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ சொல்லுமா தீபா, அழகா சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கல. என்னமா சொல்ற? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. வந்தியில வந்து உட்கார்ந்து பசிக்கலன்னு எழுந்து வந்த மாதிரி பார்க்க வர சொல்லிட்டு பிடிக்கலன்னு எழுந்து வந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன் நினைக்கிறாளே, இவ பேச்ச கேட்டுதான் எப்படி செய்திருக்கணும். இவதான் தூண்டி விட்டுக்கணும். இப்ப இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்காது. இப்ப இவளை கழுத்து பிடிச்சு அப்பா. அம்மா சொல்லி நான் எதுவும் சொல்லல, நானாத்தான் சொன்னேன். நீயா சொன்னியா? ஏன் அப்படி? எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுப்பா, அவர் என்ன மட்டும் காதலிக்கலப்பா, இன்னும் எத்தனையோ பெண்களை காதலிக்கிறாரு. பல பெண்கள் கிட்ட தவறான தொடர்பு உண்டு. குடிப்பழக்கம், சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். வேற மாப்பிள்ள பாத்து. ஏய் ஜிமி, வீட்டுக்கே ராணி ஆகலான்னு பார்த்தேன், அது வீணா போச்சு. போட்ட திட்டம் பொசுங்கிடுச்சு. நான் வேதனையோட இருக்கேன், பிசில் அடிக்கிறீ? தீபாவுக்கும் சாந்தனுக்கும் எவ்வளவோ சாகசத்தோட காதலை வளர்த்தேன், கடைசியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என் திட்டத்தை கவிழ்த்துட்டாலும் கவிழ்ந்து சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் மூக்கறத கதையா? எங்களை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டேடா. நீ என்ன தலை குனிஞ்சு நிக்கிற? சின்ன பையன் உன் பேச்ச கேட்டு போட்டு பொண்ணு பார்க்க நாங்க வந்தமே, எங்களை சொல்லணும்டா? அம்மா, அவன் ஏன் திட்டுறீங்க? சின்ன பையன், அந்த பொண்ணு பார்த்து அவனை சிரிச்சிருக்குது. சரி, அவன் காதல் நம்பி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். இல்ல, அவன் என்ன காதலிச்சது உண்மை, கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, உங்களை எல்லாம் பெண் பார்க்க வர சொன்னதும் உண்மை. நாங்க அங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வந்தமே, அது மட்டும் பொய்யங்கிறியா? எல்லாமே உண்மைதான், ஆனா இதுல எங்க பொய் இருக்குன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர நினைவிருக்கா, நம்ம காதலை பொறுத்தவரையில தொடங்கினது நீ, தொடர்ந்தது தான். இதே கதவு நான் தட்டி திறந்ததில்லை, தானா திறந்தது. வாசலோடு போய்கிட்டு இருந்த என்ன வாங்கன்னு கூப்பிட்டு வந்த அப்புறம் வழி வரிச்சு ஏறியே. அதுக்கு சாதாரண குற்றத்துக்கு கூட சாட்சியெல்லாம் வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. நீ விசாரணை இல்லாமலேயே தூக்கு தண்டனை கொடுத்துட்டே, இது நியாயமா? இது நியாயமா? நீ வேண்டாங்கிற அளவுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? மிஸ்டர், இது சாப்பிட இடம், சண்டை போட இடம் இல்லை.
தீபா, என்னம்மா கலவர தூரம் ஓடி வர்றே? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. தீபா, ஹோட்டலில் சந்தித்து கேட்டேன், வாசலில் சந்தித்து கேட்டேன், இப்பொழுது உன்னை வீட்டிலேயே சந்தித்து கேட்கிறேன். நீ ஏன் என்னை வேண்டாம் என்கிறாய்? அதை தெரிந்து கொள்ளாமல் உன்னை நான் விட போவதில்லை. காந்தன், நீ போய் தீபா கூப்பிடுற அந்த பையனை கூட்டிட்டு வா. நினைச்ச புள்ளியாண்ட ராவகானத்துல நிட்டு கொடுக்கறானே. தீபா, அந்த பையன் உன்ன ஹோட்டல்ல சந்திச்சானா? சொல்லு, பிடிக்கலன்னா பேசாம போக வேண்டியதானே? காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன். உன்ன கண்ட கண்ட இடத்துல விரட்டுறானா? வரட்டும், காலிப்பேன், பேசிக்கிறேன். பாப்பா, அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன முற்றுகை? முதற்களவுல தான் என்ன பிடிக்கலன்னு சொல்றான், உள்ளத்தார என்ன விரும்புறான். அந்த உண்மையை தெரிஞ்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன். அந்த உண்மைதானே தீபா என்கிட்ட சொல்லிட்டா? நீ குடிகாரனா காலி பயனா? ஒருத்தி மேல உயிரை வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஊர் பெண்களோட தவறான முறையில தொடர்பு வச்சிருக்கிறவனா? குடிகாரனா? ஊர் பெண்களோட தவறான தொடர்பு வச்சிருக்கேனா? நிரூபிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது ஓ வேலை. உங்க பொண்ணு சொல்ற சாட்சியை வச்சுக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க, விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க. வேணும்னா தாண்டா விசாரணை, முதல்ல வெளியே போ. நோ, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்க மகளை விட்டு நான் போக மாட்டேன். தப்பையும் பண்ணிட்டு தர்க்கமா பண்ணிட்டு இருக்கேன். Get out. No, I'm not going out. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். பொய்யா ஒரு வழக்கு போட்டு புதுசா ஒரு குற்றவாளியை உருவாக்கிட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அதுக்காகவே நான் தப்பு செய்ய போறேன், முடிக்க போறேன், கண்ட கண்ட பெண்களோட சுத்த போறேன். No one can stop me. அழகு நிலையத்தின் ஆண்டு விழா அழைப்பிதழ் காந்தன் அனுப்பியிருக்கார். இதுக்கு போலாமா வேண்டாமா? Hey, you! And you! And you! Believe me! குதிரைக்குட்டி ஒரு கோழியை தின்றாம் நம்புங்கள் நீங்கள், கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றாம் நம்புங்கள் நீங்கள், குதிரைக்குட்டி ஒரு கோழியை தின்றாம் நம்புங்கள் நீங்கள், கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றாம் நம்புங்கள் நீங்கள். என்னை பற்றி இவள் ஏது சொன்னாலும் நம்புங்கள் நீங்கள், நான் செய்த பாவம் காதலித்தது தான் நம்புங்கள் நீங்கள், நம்புங்கள் 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 நீங்கள். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள், கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள். சீதையை ராமன் தீனில் இறக்கி சோதனை செய்து விட்டான். இங்கு ராமனை சீதை சோதனை செய்து ராவணன் ஆக்கிவிட்டாள். சட்டம் திருடனை உற்பத்தி செய்தால் தர்மம் என்ன செய்யும்? தர்மம் என்பது உண்மையில் இருந்தால் அவளுக்கு நீதி சொல்லும், அவளுக்கு நீதி சொல்லும். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள், கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றாம் நம்புங்கள் நீங்கள். நானும்
அதில் ஒன்று நீ, அதில் ஒன்று தெய்வம் ஒன்றல்லவோ. தெய்வம் வராது நீ சொல்ல மாட்டாய், நான் அதில் என்ன செய்ய. தெய்வேன் தவறுகள் பாவங்கள் எல்லாம் இனிமேல் ஊரறிய, இனிமேல் ஊரறிய. குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றலாம் நம்புங்கள் நீங்கள், கோழி குஞ்சு ஒரு யானையை. ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்கத்தான் நான் உங்க மேல பழி சொன்னேன், உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். இந்த காரணத்தினாலதான் தீபா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்க. இப்பதான் இவங்க பிரச்சனையே எனக்கு புரியுது. இப்ப தீபாவுக்கும் காந்தனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தீபா அவருடைய அப்பாவும் அம்மாவும் மனசு மாறி ஒன்னா சேரணும். யாராவது எதனா யோசனை சொல்லுங்க. முந்திரி கொட்ட கோயம்புத்தூர்கிட்ட ஐடியா கேட்டா கொட்டோம். பேசாத ரெண்டு பேரையும் பேச வைக்கணும்னா எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து விஷயத்த சொன்னா குடுகுடு குடுகுடுன்னு உடனே ரெண்டு பேரும் கூடிடுவாங்க. அவனை கூட்டிட்டு வந்து குடுகுடு குடுகுடுன்னு வேண்டியதுதானே. அதுல ஒரு வில்லங்க இருக்க. என்ன அவன் செத்து 10 வருஷம் ஆச்சே. பேசாம என்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்துருங்க, நான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறேன். போதுமே, இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. நீ போய் சேர்ந்தேன்னா தனித்தனி வீட்டுக்கே போயிடுவாங்க. எனக்கு ஒரு யோசனை. என்ன என்ன இப்படி பண்ணலாமா? என்ன ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோம். நான் ஐடியா சொல்றேன், ரெண்டு பேரும் கரண்டியால சாப்பிடுறவங்களா இருக்கிறதுனால தானே கையை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேசாம கரண்டிய பிடிங்க. எல்லாரும் விளங்குறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, நீ குழப்பறதுக்குன்னே உதாரணம் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, தீபாவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா வேலைக்காரங்க உதவியே இல்லாம சில நாள் தங்க வைக்கணும். அதுக்கு வழி காந்தன் தீபாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடணும். மறைச்சு வச்சுட்டு தீபாவனுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கும் லெட்டர் போடணும். எப்படி லெட்டர்? நீங்கள் உங்களுடைய மகளை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் ரூபாய் 50,000 பாம்பன் காட்டில் இருக்கும் பாழடைந்த பகதூர் பங்களாவிற்கு வர வேண்டும். நாங்கள் வரும் வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இது விவரம் உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரிந்தால் உங்கள் மகள் பிணம். இப்படிக்கு வழிப்பறை கொள்ளை தலைவன் வஜ்ரவேலு. முந்திரி கொட்ட, இந்த வழிப்பறி கொள்ளக்காரன் வஜ்ரவேலு உனக்கு தெரியுமா? நான் தான் வஜ்ரவேலு. என்ன இதெல்லாம் வெறும் நாடகம் தானே? இந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தியா நம்ம செல்லம்மா தான் நடிக்க போற. நடிப்பா, என்கிட்ட விடுங்க, நான் அதை மாத்தி கட்டிடுறேன். முந்திரி கொட்ட முந்திரி கொட்ட, அதுல கள்ள பார்த்து வேஷம் வருமே, அதை எனக்கு கூட நான் நல்லா நடிப்பேன். ஐயோ அல்பமே அல்பமே, இந்த நாடகத்துல உங்களுக்கு ராஜ பாட்டு வேஷமே நான் தரேன். அந்த பகதூர் பங்களாவில தங்குதர தன் பொண்டாட்டியோட தனியா வந்து தங்க போற. அப்ப நீங்க தான் கணக்காவை என்கேஜ் பண்ணணும். கணக்காவை என்கேஜ் பண்ணி தூள் கலப்புறம் பா, இப்பவே போற கணக்காக. ஐயோ என்னங்க, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்களே, நீங்க திரும்பி வருவீங்களா? என் தலைவிதி திரும்பி வந்து தொலைக்கணும். டோன்ட் வரி மதுரக்காரி, இங்க ராஜபாட்டு போடுறதுக்கு யாருக்கும் யோகியதையே கிடையாது. எங்கிட்ட கொடுத்தானுங்க, அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். ஆமா, இந்த நாடகத்துல நீங்க என்ன வேஷம்? பொன் வேஷமா? அதோட கஷ்டமான வேஷம், காவல் சேவகன். பொருத்தமான வேஷம் தான். அப்படி என்னத்த காவல் காக்க போறீங்க? அங்க பாரு சார். அந்த பெரிய ஜோடி ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த சின்ன ஜோடி ஒன்னா சேர முடியும். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஆனா தொடக்கூடாது. 6 அடி விலகி நிக்கணும். 6 அடி. 6 அடியா? அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. ஒண்ணு பண்ணலாமே, 6 அங்குலம்னு வச்சுக்கலாமே. இந்த வாச்சா புள்ளி அடிக்க. சரி போ, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 5 அடி. 5 அடி. 1, 2. எல்லா இடத்துல சரி பார்த்தாச்சு. தீபா பத்தி தவறு கிடைக்கல. இங்கதான் தவறு கிடைச்சிருக்க. உங்கள் அருமை மகள் தீபாவை தேடி அலைய வேண்டாம், அவள் என் கைவசம் இருக்கிறாள். உங்கள் பெண்ணுக்கு விலை 50,000. அந்த பணத்தோடு பாம்பன் காடு பகதூர் பங்களாவிற்கு வந்தால் பெண் கிடைப்பாள். அந்த பங்களாவிற்கு பெண்ணின் தாயும் தந்தையும் தவிர பிறர் வரக்கூடாது. இது விவரம் ரகசியம். இது வெளியானால் மறுகணமே உங்கள் மகள் பிணமாவாள். டர்ட்டி ராஸ்கல், யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ் போன் பண்ணி என்ன செய்யற பாரு. பொண்ணத்தான் கூட்டிட்டு வர, பணத்தை ஏத்துக்கிட்டு வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அவனே எழுந்திருக்கானே. நானும் கூட வரேன். நான் ஒன்னும் பிக்னிக் போகல, அதனால யாரும் வர வேண்டாம். என் பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு துடிப்பு இருக்காதா? கூட்டிட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம். Thank you.
இத வாங்க அவர் வரணுமா? இதான் பணமா? உன்ன கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க. யோ பெரிய மனுஷன், வியாபாரத்துல தான் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க. இது வழிப்பறி, பணம் முதல்ல, பொண்ணு அப்புறம். அது திரும்பி போறது செலவுக்கு வச்சுக்கிறேன். இங்க திருட்டு பயம் அதிகம், அதனால எங்கிட்ட இருக்கு. என்னையா பாட்டில் கொண்டு வந்திருக்க? நான் போதைக்காக குடிக்கிறது இல்ல, போற உயிரை நிறுத்துறதுக்காக குடிக்கிறேன். என் உயிரை இதுல தான் இருக்கு. எல்லாருக்கும் உயிர் கூட்டுல இருக்கு, உன் உயிர் பாட்டில் இருக்கு. பேசிட்டு நிக்காத, பணத்தை வாங்கிட்ட பொண்ணது பண்ண. கொஞ்சம் இரு, இப்ப வரும். பெரிய மனுஷா, உன் பின்னாலேயே சிஐடி வர சொல்லிட்டியா? பொண்ணை கூட்டிட்டு போன உடனே எங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி வைக்க ஏற்பாடா? ஆய் பொம்பளை, யார் நீ? நான் அவர் மனைவி. என்னையும் இங்க வர சொல்லி உங்க கூட்டத்தை சேர்ந்த வஜ்ரவேலு போன் பண்ணி இருந்தாரு. போன் பண்ணது உண்மைதா? ஆனா நீதான் அவர் பொண்டாட்டிங்கிறத நான் எப்படி நம்புறது? அவர் என் கணவர் தாமா. அது உன் பொண்டாட்டியா? உங்களை பார்த்தா புருஷ மண்டாட்டியா தெரியல, இது சிஐடி தான். இல்லம்மா, நான் சொல்றது நம்பு. அவர் ஒத்துக்கல, நான் எப்படி நம்புறது? நீங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷ மண்டாட்டி தாங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பத்தான் உன் பொண்ணு வரும். என்னங்க, நீங்க என் கணவர்னு ஒத்துக்கிட்டாதா தீபா நமக்கு கிடைப்பா? என் மனைவிதான். நான் நம்ப மாட்டேன். இஷ்டம் இல்லாம அவர் ஒத்துக்கிறாரு, அதை கேட்டு நீ மகிழ்ந்து போற. உண்மையான புருஷன் மண்டாட்டியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இதுல ஏதோ சூது இருக்கு. வாங்க, உங்க ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போறேன். உண்மையிலேயே நீங்க புருஷன் மண்டாட்டி தான்ங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்க பொண்ணை கொண்டு தோப்படக்கு. புரியுதா? என்னங்க அந்த கொள்ளக்காரி என்னன்னு சொல்லிட்டு போறாளே? அதுக்காக சொந்தம் கொண்டாடலாம் பாக்குறியா? நம்ம திட்டத்தோட முதல் கட்டம் வெற்றி. எப்படி? தீபாவோட அப்பா தீபாவோட அம்மாவை பார்த்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேன். நீ போல காரிய வெற்றி. இங்க பாரு, இந்த ரெண்டு பசங்களும் அடிக்கிற லூட்டி சகிக்க முடியல. இவன் டாக்டரா வேஷம் போட்டுட்டு வரான், பீட்டிங் பாக்குறான். அப்படியா? எப்படிப்பா பீட்டிங் பார்த்தேன்? அதெல்லாம் அவங்கிட்ட கேட்காத எழவே. அவன் வியவஸ்தை கேட்டவன், திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவான். எங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்களா? செல்லம்மா, எங்க அப்பா பெண்கையை கட்டுற பழக்கத்தை விட்டுட்டாரா? அது என்ன பழக்கம்? எங்க அம்மா மேல கோவம் வரும்போதெல்லாம் அவர் அப்படி கட்டுவாரு, அத பார்த்து அம்மா அழுவாங்க. அப்படியா? தஞ்சாவூர், இதுக்கு என்ன வழி? நீ என்ன பண்ற? அவர் பெண்கையை கட்டினார்னா உனக்கு உன் காதலர் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. சிச்சி, முதல்ல கன்றாவி அவர் கொள்ளக்காரி வேஷம், இப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் நான் காதல் பண்ற வேஷமா? தஞ்சாவூர் சுத்த லோ கிளாஸ் ஐடியாவா இருக்கே. கேக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ஐடியாவெல்லாம் இருக்கும். நான் சொல்ற மாதிரி செய்யு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியா? நாளைக்கு வச்சுக்கிற லவ் சீன. ஆமா, நம்ம கோயம்புத்தூர் என்ன ஆனாரு? கோயம்புத்தூர்காரர் என்ன இருந்தாலும் கெட்டிக்கார மனுஷன் தான். அவர் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கனகா தங்கதுரையை பார்க்க பகதூர் பங்களாவுக்கே போயிருப்பா. அவர் தான் சாமர்த்தியமா அவளை பாதி வெளியில மடக்கி ஒரு ஹோட்டல் எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ மரகதம்மா அவங்க பக்கத்து ரூம்லயே இருக்காங்க. என்ன ஒருத்தர் பத்னியாவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவரை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க கூட்டீங்களேன்னுதான் இங்க வந்து வச்சுக்கிட்டோம். உன்ன பத்னியா அவர் வச்சுக்கிட்டோம். பார்ட் டைம்ல கொஞ்சம் என்ன கவனிச்சா போதும். பார்ட் டைம் தானே, எவ்வளவு பணம் தருவீங்க? பணமா? இந்த மூக்குக்கே 30,000 ரூபாய் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் குண்டுமல்லி மாதிரியா இருக்கிற யாரிமே? இவன் தான் புருஷனா? ஐயோ, என் தம்பி. நம்ம ஜம்புவும் மாயாண்டியும் வந்துட்டாங்க. நீ போ, காஃப்ரூம்டா. ஓட்டு இருந்தா பத்தினியோட கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண முடியாது. ஹலோ, யாரே? கோயம்புத்தூர் காரரா? கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். நான் தான் கோயம்புத்தூர் காரா. போட்டா. ஹலோ, என்னங்க முதல்ல பேசுறது யாரு? என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி யாரு? நானா அவளா?
என்ன தரலாம் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன், தொகை தெரியவே இல்லை. நீங்க என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா சொன்னத கரெக்டா கொடுத்துடணும். இல்ல என்ன பண்ணுவ தெரியுமா? என்ன பண்ணுவ? கட்டி தூக்கிடுவேன். அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவருக்கு நம்பிக்கை ஏற்படல. அந்த பொம்பளை சிஐடியா இருந்தா எங்க அது என்ன ஆகுறது? சரிதான், உனக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்குள்ள என் உயிரே போயிடும். நீ பாட்டு கூட்டிட்டு போயிட்ட, நான் புற பட்னி, உதவி கேட்கற கூட வழி இல்ல. அலமாரியில அரிசி பருப்பு பாத்திரங்கள்லாம் இருக்கு, அடுப்பு மூட்டு ஆக்கி போடு, புருஷன்னா சாப்பிடட்டும். ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமில்ல? நல்லா தெரியும். சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு. என்னையா முறைக்கிற? புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கட்டில் சுகம் மறந்து போனாலும் வட்டில் சுகம் மறந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. என் சந்தேகம் நீங்கணும்னா இந்த பொம்பளை சமையல் பண்ணி போடணும், அதை நீ சாப்பிடணும். அடிச்சவங்க வேணா மறக்கலாம், அடிப்பட்டவன் மறக்கவே மாட்டான். என்ன சொல்ற நீ? இல்ல பெரிய மனுஷா, எங்க ஐயனாரத்தான் நான் காதல் பண்ணணும்னா அவர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு, அதான் இப்படி உன்ன மாதிரி பின்னால கை கட்டுவாரு. நானும் இப்ப வந்து உன்ன கட்டின நிறைய மாதிரி கட்டிக்குவேன். போய் சமையல் கவனிப்போ. நான் சமைக்கிறது பத்து நாள் கூட சாப்பிடாம அவர் இருக்காரு. ராத்திரில குடிக்காம அவரால் தூங்கவே முடியாது. நேத்து கொண்டு வந்தது ராத்திரியே சாப்பிட்டாரு. எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்ன, காளி கோயில் பக்கத்துல சாராய விக்கிற கண்ணா இருக்கான், அவங்கிட்ட காசு கொடுத்தா எப்பேற்பட்ட சரக்கையும் கொடுப்பான். காசு கொடு, வாங்கிட்டு வரேன். காசா? என்கிட்ட ஒரு நகை இருக்கு, உங்ககிட்ட தரேன். அது வித்து எப்படியாவது. என்ன மல்லிகா பேசாம இருக்க, சாப்பிடலாம? நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டேன். உட்காருக்கு, சாப்பிடலாம். இல்லையா வீட்டுல உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும் நினைச்சேன், அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த காட்டுல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கலீங்க. என்ன செய்து போடுறது என்ன இருக்குது? செய்யற கையையும் அந்த பக்குவத்தையும் பொறுத்ததானே. உன கொஞ்சம் வச்சுக்க, இருக்க நீங்க சாப்பிடுங்க. காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சேர்ந்த இந்த சீதையும் ராமனும் பிரிஞ்சாங்க. பிரிஞ்சிருந்த ராமன் ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்த.
கொஞ்சம் ரசம் ஊத்துட்டீங்களா? ஒரு மண்ணாங்கட்டி மேடம், இவ்வளவு நேரம் அந்த கொள்ளக்காரி ஜன்னல் வழியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவன் நம்மளும் இருக்கா நடிச்ச நீயும் சோறும். நிறுத்துங்க, இந்த எச்சல் சோறு தான் எனக்கு இருக்கிற மிச்சம். அதையும் எரியணும்னா தாராளமா எரியட்டு. வர சொல்லி இந்த பாழங்காட்டில் என்ன பணமா புதைக்கிறது திட்டம் போட்டானுங்க. பிடிக்கிறது கொண்டு இல்லாம குறவளையே நெரிக்குது. அப்பா, அந்த காளிக்கு கண்ணங்கிட்ட இதை வாங்கறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன். இந்த பரமா, இது வாங்கினதோட சரி, இனிமே நீதான் போய் வாங்கி கொடு. சரி சரி, சீக்கிரமா கொண்டு போய் கொடுமா. அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் பெரிய மனுஷன், என்ன சாஞ்சிட்ட? தயா உயிரு. ரொம்ப நன்றிமா. நன்றியே எனக்கு சொல்லாத ஐயா. உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு, இதை நான் வாங்கி கொடுக்க முடியாது, எவ்வளவோ தகராறு பண்ணு, எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுக்கத்தான் வேணும்னு என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிராயா. அந்த பொம்பளை அந்த தொந்தரவு பொறுக்க முடியாம தான் வாங்கிட்டு வந்த. ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு இது சாப்பிடுற பழக்கம் உண்டு. இது சாப்பிடலன்னா ராத்திரி அவரால் தூங்கவே முடியாது. ஒரு பாட்டில் கொடுக்குறீங்களா? பணத்தாடுங்க. பணம் என்கிட்ட இல்ல ஐயா. ஐ அம் வெரி சாரி, கடனுக்கு வியாபாரம் நான் செய்யறதில்ல. நீங்க போகலாம். உங்களை எல்லாம் சும்மா கூட்டிட்டு போக கூடாது. பிறங்கைய கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். கைய கட்டு. இன்னும் யோசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் அவங்க பண்ணின பணிவிடைகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறீங்க? நீங்க பார்க்காத ஒண்ணு சொல்றேன். அன்னைக்கு குடிக்கலைன்னா உயிர் போயிடும் துடிச்சிங்களே, அப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வந்தது தெரியுமா? உங்க பொண்டாட்டி கழுத்துல மஞ்சளை கட்டிக்கிட்டு தாலியை கழட்டி கொடுத்தாங்க, அதை வித்து வாங்கிட்டு வந்தேன். என்னமோ நகை கொடுக்கல நகை கொடுக்கலன்னு பெருசா கோவப்பட்டீங்களே. ஒரு பொம்பளை கழட்டி கொடுக்க கூடாத நகையவே கழட்டி கொடுத்துட்டாங்க ஐயா. பொண்டாட்டியால நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. யாவால தெரியுமா? உங்களால. அதுவும் உங்களை மாதிரியே பின்னால கையை கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? எல்லாமே சுத்துது. எனக்கு ஊச்சு குடுத்தது யாரு? பையன். பையன் பையன். வெரி குட் பையா, வெரி குட் பையா. பையனா? பின்ன வேட்டியும் சுபாவும் போட்டுதான் நீ பொண்ணுன்னு நான் ஏமாந்துருவேனா? இந்த காலத்துல ஆம்பளை பசங்க எல்லாம் பொம்பளைங்க கட்டுற புடவையில தான் சட்டையே தச்சு போட்டுக்கிறானுங்க. என் பையன் கூட அப்படிதான். சந்தேகமா இருந்தா என் பொண்டாட்டி இப்ப பக்கத்து ரூம்லதான் இருக்கா, போய் கேட்டுப்பா. ஏதோ சொல்லிட்டு இருந்த பாதியில நிறுத்திட்டீங்களே, அப்புறம் இந்த பாதியை குடிச்சவன மீதிய சொல்லி. தீபா இல்ல, தீபா தீபாவை சும்மா காட்டிய விளையாட்டுக்கு என் பையன் காந்தன் கடத்திட்டு போய் டிராவலர்ஸ் பங்களால ஒழிச்சு வச்சிருக்கான். அப்புறம் அப்புறம் தூக்கமா வருது. சொல்லிட்டு தூங்குங்க.
சொல்லிட்டு தூங்கவா தூங்கிட்டு சொல்லவா? சொல்லிட்டு தூங்குங்க. பையா, தங்க துறைய பார்க்க விடாம இந்த கனகா இல்ல கனகா அவளை நான் எங்கேஜ் பண்ணிட்டேன். அந்த சிரிக்கி சொல்றாளா என்ன தூக்கல ஏத்துவேன். அவன் மூக்குக்கு 30,000 ரூபாய் வேணுமா? 3 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். கனகா எங்க? உள்ள இருக்க. அவன் வரது உள்ள கொஞ்சம் ஊத்துட்டான். உள்ள அண்ணா நல்லா விளையாடலாம். நான் ஊத்துறேன். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் செல்லம்மா அப்பா செல்லம்மான்ட்டு எங்க வீட்டுல வேலை செய்ய அவ கள்ளப்பாட்டு வேஷம் போட்டுட்டு பம்பன் காட்டு பங்களா பகுட்டூர் பங்களா இல்ல அதுல தங்கதுரையும் அவங்க சம்சாரத்தையும் உள்ள போட்டு அடைச்சிட்டா. அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு 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 பேசி நேரம் ஒன்னா ஆயிட்டு இருப்பாங்க. தம்பி அவ போட்ட திட்டம் கோயந்தாடா பையா கோயந்தா. எனக்கு ராஜபாட்டு வேஷம் கொடுத்தாங்க. ஸ்டெடி தம்பி இப்படி உட்காரு. எப்படி நம்ம திறமையெல்லாம்? நான் சொல்றேன், முதல்ல தூங்கு. நான் தூங்குறேன்னு சொன்னா சொல்லுன்ற சொல்றேன்டா தூங்குறேன்டான்ற. ஜிமி, இந்த ராஜ பாட்டன் கள்ள பாட்டு நடத்துல நாடகத்தை கேட்டியா? கேட்டேன். இப்பதான் நம்ம பாட்ட காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்ப நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரட்டுமா? நான் உங்களை கூட்டிட்டு பாபன் காட்டு பகதூர் பங்களாவுக்கு போறேன். நீ பக்கத்துல இருக்க டேவலஸ் பங்களாவுக்கு போ. அங்கதான் தீபா இருக்கு. கனகா, நீ எங்க எப்படி? அது இருக்கட்டும், நீங்க எங்க எப்படி? என் மனைவி ஒரு ஆபத்துல சிக்கிட்டா, அவளை மீட்க போறேன். வெட்டி எறிய போறேன்னு சொல்லிட்டு வேலி போட்டு காட்டு ஏற்பாடு நடக்குது போல இருக்கு. கனகா, என் மனைவியை இதுவரைக்கும் கள்ளிச்செடி நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஒரு முள்ளக்கொடின்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ, திடீர் ஞானோதயமா? நீங்க தாராளமா உங்க மனைவியோட சேர்ந்து வாழலாம். நான் தடுக்கல. எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. உனக்கு எதுக்கு நான் வழி சொல்லணும்? என் கூட வாழ்ந்திருக்கீங்க, மனைவி ஆட்டிக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு வழி சொல்லுங்க. வழி சொல்லலன்னா வழக்கு போடுவியா? வழக்கு போட்டுட்டு வாய்தாவுக்காக காத்துட்டு இருக்கிறது என் வழக்கமே. இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்து போடுங்க. இதுல விவரம் எதுவும் இல்லையே. உங்க சொத்துல எனக்கு எவ்வளவு வேணும் அதை பின்னால எழுதிக்குவேன். பேசாம கையெழுத்து போடுங்க. முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்க. என்ன இதெல்லாம்? என்னால முடிஞ்சது கையெழுத்து போட போறீங்களா இல்ல கைத்தால தொண்ட போறீங்க? இந்த மேட்டர்களை நான் பயப்பட மாட்டேன். அனுபவம் இல்லாம பேசுறீங்க. தொண்ட போறது உங்களுக்கு புதுசு, ஆனா எனக்கு பழசு. நீங்க கையெழுத்து போடல, தூக்கில போட்டுடுவேன், தூக்கில போட்டுடுவேன். இப்பா கனகாவோட ஆணை உன்னை கட்டி போடணும். என்னோட ஆசை கட்டி பிரிக்கணும். தண்டனையா ஆண்டவனா பார்த்து கொடுத்தது என்ன தாங்கி பிடிக்காதே.
இது உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லைங்க. ஆண்டவன் எனக்கு வச்ச சோதனை. என் கடைசி மூச்சு இருக்கிற வரையில் உங்களை விட மாட்டேன்.